ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் தான் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்போலேருந்து மகேந்திர சிங் தோனியுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் தெரியப்படுத்தினாங்க. ஸோ எந்த சோஷியல் மீடியா நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் மகேந்திர சிங் தோனியை பார்க்காம இப்போதைக்கு இருக்க முடியாது. பொதுவாக நம்ம தலை தோனியை பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், இந்தியா டீமோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். முக்கியமாக அவர் பண்ணுற அந்த லைட்னிங் குயிக் ஸ்டம்பிங்க்கு அவருக்கு இணை அவரே தான். ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மேட்சை கூட அவரோட திறமையான ஆட்டத்தால் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மேன். முக்கியமாக ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ஒரே மாதிரியான ரியாக்ஷனை வச்சு எப்பவுமே கூலாக இருக்கிறவர் தான் நம்ம கேப்டன் கூல் எம்எஸ் தோனி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டருக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து இன்னொரு விஷயம் மேலேயும் ஒரு கிரேஸ் இருக்கு. அது என்னன்னா நம்ம தலை எம்எஸ் தோனிக்கு பைக்குகள் மற்றும் கார்கள் மேலே ஒரு தனி பிரியமே இருக்கு. நீங்கள் ஒரு டைஹார்ட் தோனி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம தலை தோனி பைக் ஓட்டுற வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ வெளிவந்திருக்கிறதா பார்த்துருக்கோம். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பைக்கோ இல்லை ஒன்று ரெண்டு காரோ கிடையாது, நம்ம தலை தோனி கிட்ட எக்கச்சக்கமான பைக்குகள் மற்றும் எக்கச்சக்கமான கார்கள் இருக்குது. ரீசெண்டாக தான் தோனியுடைய ஒய்ஃப் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஃபோட்டோனா நம்ம தலை தோனியுடைய பைக்குகள் ஃபோட்டோ தான். கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளோர் கிட்ட பைக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. நம்ம தலை தோனி வச்சிருக்கிற முக்கியமான பைக்குகள்னு பார்த்தா நார்த்தன் 250 ஜூப்ளி, பிஎஸ்ஏ கோல்ட் ஸ்டார், யமஹா ஆர்டி 350, யமஹா RX 100, சுசுகி ஷார்ட் கன், யமஹா தண்டர் கேட், இந்த மாதிரி பல பைக்குகள் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு சில முக்கியமான மாடர்ன் பைக்குகளும் இருக்கு. உதாரணத்துக்கு ஹார்லி டேவிட்சன் ஃபேட் பாய், கவசக்கி நிஞ்சா H2, கவசக்கி நிஞ்சா ZX 14, சுசுகி ஹயபுசா, இந்த மாதிரியான மாடர்ன் பைக்குகளும் வச்சிருக்காரு. அடுத்ததா நம்ம தலை தோனி வச்சிருக்கிற முக்கியமான கார்கள்னு பார்த்தா ஹம்மர் H2, GMC சிரியா பிக்கப் ட்ரக், போர்ச் பாக்ஸ்டர், ஃபெராரி i500 GTO, ஆடி Q7, மகேந்திரா ஸ்கார்பியோ, கிளாசிக் நிசான் டேங்கோ, ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தோட சில்வர் ஷேடோ Series 1, அண்ட் முக்கியமாக ஜீப் கிராண்ட் செரோக்கி ட்ராச் ஹேக் அப்படின்ற ஒரு காரும் வச்சிருக்காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே இவர் ஒருத்தர் தான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி பல கார் கலெக்ஷன்கள் நம்ம தோனிக்கிட்ட இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களில் யாராவது நம்ம தலை தோனியுடைய டைஹார்ட் விசிறியாக இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லாத நம்ம தலை தோனி வச்சிருக்கிற முக்கியமான பைக்கோ அல்லது காரோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.